ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி மைண்ட் அண்ட் ஹாப்பி லைஃப் எங்கள் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்னைக்கு நம்ம முட்டை பிஸ்கட் வீட்லேயே எப்படி சூப்பராக செய்யலாம் அப்படின்றத தான் செஞ்சு காமிக்க போகிறேன் தேவையான பொருள் மைதா மாவ் முக்கால் கப் எடுத்துக்கோங்க அடுத்ததான் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க பேக்கிங் பவுடர் ஆஃப் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அஞ்சு கிராம் பட்டரை வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சமாக உருக்கி எடுத்துருக்கேன் பவுடர் சுகர் ஃபைவ் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்ததான் முட்டை ரெண்டு இப்போது முதல்ல மைதா மாவையும் இது கூட பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போது இதை நம்ம ஜலிச்சிக்கலாம் ஜலித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம முட்டையை உடைச்சிக்கலாம் ரெண்டு முட்டை போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கங்க நான் நல்லா பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது நம்ம இதில் sugar சேர்த்துக்கலாம் இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா சர்க்கரையும் முட்டையோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் அடுத்ததாக நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் கலர் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக உங்களுக்கு வேணான்னா அதை விட்டுருங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவையும் பேக்கிங் பவுடரையும் சேர்த்துக்கலாம் இப்போது இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் அப்புறம் நம்மளால் பிஸ்கெட் ஊற்றும் போது அது வளைஞ்சி வந்துடும் ஸோ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும் இப்போ நம்ம பேக்கிங் ட்ரே எடுத்துக்கலாம் பேக்கிங் ட்ரே எடுத்ததுக்கப்புறமா அதில் ஒரு பட்டர் ஷீட் போட்டுருங்க பட்டர் ஷீட் இல்லாதவங்க பட்டர் வாங்கும் போதே அதுக்குள்ளே ஒரு ஷீட் இருக்கும் இல்லையா அந்த பட்டர் ஷீட்டை யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது மேலே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றுங்க நிறைய ஊற்றிடாதீங்க அதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் ஓவனை வந்துட்டு ப்ரீஹீட் பண்ண மறந்துடாதீங்க ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் இது ரெடியானதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து உள்ளே வச்சுட போகிறோம் ப்ரீஹீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து ஓவனில் வச்சு தேர்ட்டீன் ஒன் த்ரீ மினிட்ஸ் வச்சு நான் எடுத்துகிட்டு போகிறேன் தேர்ட்டீன் மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வச்சிடாதீங்க கருகிடும் ஸோ ஃபிஃப்டீனுக்கு வைங்க அப்போ தான் ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வரும் எங் ஸோ எங்களோடது வந்து எல்ஜி மைக்ரோ ஓவன் ஸோ அதனால் தேர்ட்டீன் மினிட்ஸ்லேயே ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும் ஸோ அதனால் நான் தேர்ட்டீன் மினிட்ஸ்லேயே எடுத்துருவேன் உங்களோட ஓவனில் எவ்வளோ டைம் ஆகுதுன்றத செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதை ஓவனில் வச்சுட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் குக் ஆகிடுச்சு நான் இதை ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ரொம்ப ஹீட்டாகவே எடுத்திங்கன்னா உடஞ்சிரும் ஸோ கொஞ்சம் ஆற விடுங்க உடனே எடுத்துடாதீங்க இப்போ நான் உங்களுக்கு தனியாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் உடைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு வைங்க எல்லாருமே கேட்பாங்க இது கடையில் வாங்கினதா இல்லை வீட்டில் செஞ்சுதான்னு அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாது ஸோ மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மைக்ரோஓவன் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வேறு மத்தரில் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ